நம்ம தல அஜித் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துக்கான சாங்ஸ் கம்போஸ் பண்ற வேலைகள்ல அனிருத் ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த படத்துல தல அஜித் த்ரிஷா ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த ஒரு விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல அஜர்பைனல்ல இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு சில இடைவேளைகளுக்கு பிறகு திரும்பவும் படத்தையும் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை கண்டினியூவாகவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே வேளையில ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்சிருந்த தகவல் படி அஜர்பைனல்ல தல அஜித்துடைய விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 75% பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் தான், அதாவது முடிக்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அஜர்பைனல்ல நடக்க வேண்டிய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அப்படின்றத அதிகாரப்பூர்வமாகவே படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக பார்த்தோம் அப்படின்னா தல அஜித் அவருடைய படத்துக்கான ஒரு அப்டேட் பல வருடங்களுக்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அஜர்பைனல்ல தல அஜித் அவர்கள் எடுத்துக்கிட்ட பல போட்டோஸையும் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அது எல்லாமே படத்துக்காக எடுக்கப்பட்ட போட்டோ இல்லை அப்படின்ற மாதிரியும் கேஷுவலாக ஷூட் பண்ண போட்டோஸ் அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அஜர்பைனல் ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட ஷூட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் இந்த படத்துக்காக ஷெட் போட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி செட் ஒர்க்கு போயிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறொரு இடத்துல லொக்கேஷனில் பிளான் பண்ணி இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ரொம்பவே சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்னா குறிய நாட்களில் நடத்தவும் படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த விடாமுயற்சி படத்தை வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்துக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவில் படக்குழு இருக்கதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜர்பைனல்ல ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சா, மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் அப்படின்றதும் கண்டினியூஸாகவே பார்த்தோம் அப்படின்னா படத்தில் ரெண்டு வேலைகளையுமே பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதனால தான் படத்தை ஏப்ரல் அல்லது மேலே கண்டிப்பாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸில் படத்தையும் இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.